ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது கொஞ்ச நாளாகவே ஒரு 2-3 மாதமாகவே உலகம் வந்து ஒரு இக்கட்டான நிலையில் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிருமி, ஒரு கொடிய வைரஸ், கொரோனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொரோனா பரம்பரையை சேர்ந்த 8வது வைரஸ், COVID-19 அப்படிங்கிற வைரஸை பற்றி. வைரஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, அதனால் அதிகமான மக்கள் வந்து உயிரிழப்புகள் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் போயிட்டுருக்குறப்ப இப்போ நம்ம ஒரு மாதமாக தான் இந்தியாவுக்குள்ளே அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் அந்த வைரஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அதை பற்றின நிறைய ரூமர்ஸ், வாட்ஸ்அப் மூலமாகவும் சரி, நிறைய சோசியல் மீடியா மூலமாக நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல், துளி கூட பொறுப்பே இல்லாமல் நிறைய மக்கள் வந்து இந்த கொரோனா வைரஸை பற்றின நிறைய விதமான பயத்தை வந்து மக்களோட மனசில் வந்து ஒரு பயத்தையே ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கு ஒன்று படித்தேன். அதில் அது வந்து என்னென்னா, தீபக் சோப்ரா அப்படின்னு ஒரு வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், அவர் எழுதின ஒரு ஸ்டோரி. அவர் வந்து இங்கிலீஷில் எழுதியிருந்தார், அதை தமிழில் நாகூர் ரூமி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து தமிழில் அந்த கதையை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கார். அந்த கதை என்ன அப்படின்னா, தீபக் சோப்ரா அந்த டாக்டரை பார்க்குறதுக்கு ஒரு பேஷண்ட் வரார். யார் அப்படின்னா, அந்த பேஷண்ட்டோட பேர் ஹெரால்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவர் வந்து மிலிட்ரியிலேருந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் வாங்கிட்டு இருக்கிற ஒரு நபர். அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சோப்ரா இந்த டாக்டரை பார்க்குறதுக்காக வரார். அந்த டாக்டர் வந்து அந்த ஹெரால்டுங்கிற பேஷண்ட்டை பரிசோதனை பண்ணிவிட்டு எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் வந்து ஷாக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அந்த பேஷண்ட் சொல்லலாம், என்ன சொல்ல போகிறீங்க, இந்த பிளட் யூரியா நைட்ரஜன் அதிகமாக இருக்குன்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதானே, அதுவும் ஏன் பிளட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்ல போகிறீங்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லணும்னா, தீபக் சோப்ரா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாரு. ஆமாம், அது ரொம்ப ஆபத்தானதாச்சு அப்படின்னு அவர் சொன்னானே அந்த பேஷண்ட் சொன்னார். அப்படி நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க, யார் பேஷண்ட் வந்து டாக்டரை பார்த்து சொல்கிறார், அப்படி நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா இவர் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ஆமாம், இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு இது ஒரு 30-35 வருஷமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இவரால் நம்ப முடியல. டாக்டரால் பொய் சொல்கிறீங்களா உண்மையை சொல்கிறீங்களா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, நான் ஏன் பொய் சொல்லணும், நான் ஏன் மிலிட்ரியிலேருந்து வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கினேன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு நம்பிக்கையிலனா கூட என் பொண்ணு வந்திருக்கா, வேணா அவளை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, வெளியில் அவரோட அந்த ஹெரால்டுங்கிற பேஷண்ட்டோட பொண்ணு இருந்துகிட்டு இருந்தா அவரை கூப்பிட்டு விட்டார். கூப்பிட்டு விட்டுட்டு, என்னம்மா உங்கள் அப்பா வந்து மிலிட்ரியிலேருந்து விஆர்எஸ் வாங்கினாரே, அது எதுக்காக வாங்கினான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா, அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, எங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் இருக்கிறப்ப ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு, அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு மிலிட்ரியில் இருந்த டாக்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து பியூஎன் அதாவது பிளட் யூரியா நைட்ரஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து இருக்க வேண்டிய அளவை விட 8 மடங்கு அதிகமாக இருக்குது, 8 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இவரால் வந்து மிலிட்ரியில் தொடர்ந்து சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால மிலிட்ரியில் இருக்கிறவங்க அப்பாவை விஆர்எஸ் வாங்க சொல்லிட்டாங்க. அதனால் அப்பா விஆர்எஸ் வாங்கிட்டார். வரும்போது மிலிட்ரி டாக்டர்ஸ் சொன்னாங்க, நீ மிஞ்சி மிஞ்சி போனேன்னா ஒரு 2 வருஷம் உயிரோடு இருப்ப, அதனால் அதுக்குள்ளே உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. எங்கள் அப்பா வந்துட்டார், ஒரு 2 வருஷம் ஆச்சு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளம் வரல, சரி இந்த மிலிட்ரி டாக்டர்கிட்டையே போய் ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை போய் பார்க்கலான்னு பார்த்தா அவர் போயிட்டார். யார், மிலிட்ரி டாக்டர் போயிட்டார், போய் சேர்ந்துட்டார். சரி ஏதோ ப்ராப்ளம் எதுவும் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு இவர் மறுபடியும் வந்து ஒரு இருந்திருக்காரு, ஒரு 4-5 வருஷம் அப்படியே போயிருக்கு, மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கு. சரி ஒரு டாக்டரை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டாக்டரை போய் பார்க்குறதுக்காக போயிருக்காரு. அவரும் இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், உங்கள் பிளட்டில் வந்து பியூஎன் பிளட் யூரியா நைட்ரஜன் வந்து அதிகமாக இருக்குது, அது வந்து ரொம்ப ஆபத்தானது, அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். எவ்வளோ வருஷம் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு யார், இந்த ஹெரால்டுங்கிற பேஷண்ட் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னோன்னே ஏன் சொன்னார், அவ்வளோ வருஷம் தான் நீ உயிரோடு இருப்ப, அந்த டாக்டர் வந்து நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதிகபட்சமாக உயிரோடு இருந்தீங்கன்னா ஜாஸ்தி, அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அதனால் எங்கள் அப்பா விட்டுட்டு ஒரு 5-6 வருஷம் கழித்து போய் பார்த்தா அவர் போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 20-25 வருஷம் கழித்து மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் வந்ததுனால உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். தீபக் சோப்ரா கெட்டிக்காரர், அவர் என்ன தெரியுமா சொன்னார், நீ இப்போதைக்கு போக மாட்டேன், நீ இப்போதைக்கு போக மாட்டேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கற்றுக்கொடு, இது வந்து மெடிக்கல் மிராக்கிள், எங்கள் சிலபஸ் படி பியூஎன் அதிகமாக இருக்கிற பேஷண்ட் வந்து இவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்க முடியாது, இது வந்து ஏதோ மெடிக்கல் மிராக்கிள், நீ எப்படி இருந்த அதை மட்டும் எனக்கு கற்றுக்கொடு
அப்படின்னு சொன்னோன்னே அந்த பேஷண்ட் சொல்லியிருக்காரு, எனக்கு ஏதோ வியாதி நோய் அப்படின்னு உங்களை மாதிரி பைத்தியம் பிடிச்ச டாக்டர்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் பாட்டு சந்தோஷமாக இருந்தேன், எப்பவும் போல் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அந்த நோயை பற்றி கவலையே படாமல் பயப்படாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். இந்த கதையை முடிக்கிறப்ப தீபக் சோப்ரா சமரைஸ் பண்ணி எழுதுறாரு, நமக்கு நோயே இருந்தால் கூட நமக்கு நோய் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் இருந்தோம் அப்படின்னா அந்த நோயே கூட நாம் இவர்கிட்ட இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாதிப்பை நம்மக்கிட்ட காட்டாது அப்படின்னு அதை தீபக் சோப்ரா சமரைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன், நோயை விட நோயை பற்றின பயம் ஆபத்தானது. இது யோசிச்சு பாருங்கள், நோயை விட இங்கே வாட்ஸ்அப்லலாம் ஃபார்வர்ட் பண்ணுறாங்களே நோயை பற்றின இந்த கொரோனா வைரஸை பற்றின ஒரு பயம், அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நீங்கள் இதை மாதிரி அனுப்புறதுனால நிறைய பேர் வந்து இந்த கொரோனாவை பற்றி ரொம்ப பயப்படுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய விதமான அந்த பயத்திலேயே அவங்களுக்கு வந்து இல்லாத நோயெலாம் வந்துடுது. அதனால் இந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் அனுப்புகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனுப்புங்க, அது உண்மையான மெசேஜ் தானா அப்படின்னு பார்த்து அனுப்புங்க. இங்கே டிவி சேனல்லாம் நியூஸ் பார்க்குறத விட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட நியூஸ் பாருங்கள், அதில் தான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள நியூஸ் நான் பார்த்தேன், 35,000 பேர் தான் டெஸ்ட்டே பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா அந்த டெஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு 4,500 வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிசல்ட் வர்றதுக்கு 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இப்போ டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து 12 மணி நேரத்துக்கு கழிச்சு தான் வரும். அதனால் இப்போ 1 மந்த்தாக தான் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 40,000 டெஸ்ட்டு தான் எடுத்திருப்பாங்க. இந்த 40,000 டெஸ்ட்லேயே 2,000 பேருக்கு கேஸ் இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் ரஷ்யாவிலலாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கு மேலே டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்படிலாம் டெஸ்ட் எடுத்துமே அங்கே 3,000-4,000 கேஸ் தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் 40,000 டெஸ்ட் எடுத்து 2,000 பேர் வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஷாக் ஆக வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா பயப்பட வேணாம், பேனிக் ஆக வேண்டிய விஷயமே கிடையாது. நாம் தைரியமாக இருக்கணும், அதிகமாக தண்ணி குடிங்க, அதிகமாக ரெஸ்ட் எடுங்க, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. இப்போ குவாரண்டைன் பீரியட் தான், அதனால் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் எந்த ஒரு பயம் பதட்டமுமே இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. இந்த நோய் உங்களை கண்டிப்பாக கிட்ட வரவே வராது. சப்போஸ் அந்த நோயே வந்தாலும் கூட அந்த நோயிலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும், உங்களோட மன தைரியம் அதிகமாக இருந்தது அப்படின்னா. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அடுத்த வாரம் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.